பேக்கிங் வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த வேலையில் சேரலாம். வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலினா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த ஷாப் பத்தின டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் ஒன்று பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனல்ல கிஃப்ட் அவே வந்து கொடுக்க போறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபீஸ் கிஃப்ட் அவேவா கொடுக்க போறோம். எவ்வளோ பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு இந்த கிஃப்ட் அவேவா கொடுக்க போறோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,000 ரூபீஸ் கிஃப்ட் அவே இருக்கு. ஸோ இந்த கிஃப்ட் அவேவை நீங்கள் வின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிஃப்ட் அவேல வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் இப்போவே இந்த கிஃப்ட் அவேல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிஃப்ட் அவே வின்னர் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கிங் வேலைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்க ஆண்கள் பெண்கள் தேவைப்படுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய ஒரு சூப்பர்வான பேக்கிங் ஜாப் தான். இதில் உங்களுக்கு என்ன பேக்கிங் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்கேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோல்கேட் போன்ற டூத்பேஸ்ட் வகைகளை அவங்க கொடுக்குற பாக்ஸஸில் நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே கம்பெனியில் இருந்து அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற பேக்கிங் ப்ராடக்ட்ஸை ஒன் பை ஒன்னாக அதை பேக் பண்ணி ப்ளஸ் அதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு பாக்ஸில் அவங்க சொல்கிற மாதிரியே பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த பேக்கிங் ஷாப்பு பார்த்தீங்கன்னா இப்போது ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் இருக்க அனைவருமே இந்த ஷாப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கிங் ஷாப்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஷாப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்க்கு அப்ளை பண்ணுற ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இந்த பேஜ் மூலியமாக தான் நம்ம இந்த பேக்கிங் ஷாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம். இதில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த சப்மிட் பட்டனை டச் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட், ஜாயினிங் ஃபீஸ், மெட்டீரியலுக்கான அமௌண்ட் இந்த மாதிரி பை பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஏதாச்சும் உங்ககிட்ட ஜாயினிங் ஃபீஸ், இன்வெஸ்ட்மெண்ட், மெட்டீரியலுக்கான அமௌண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ அண்ட் ஹைடன் சார்ஜஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க. இந்த ஜாப்க்கு மட்டும் கிடையாது, பொதுவாக நீங்கள் எந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டோ அவங்களுக்கு பே பண்ணாதீங்க, எந்த ஒரு அமௌண்ட்டோ அவங்களுக்கு கொடுக்காதீங்க. பொதுவாக ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் அந்த ஜாப்பை எடுத்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. இந்த ஜாப் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தான் பண்ண போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் எதுவும் அவங்க சொல்லலை. இந்த டைமில் இருந்து இந்த டைமில் ஒர்க் பண்ணணும் அண்ட் இந்த டைம்குள்ளாடி பேக் பண்ணி முடிக்கணும் அப்படி எதுவுமே அவங்க சொல்லலை. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ மட்டுமே இந்த ஜாப் நீங்கள் எடுத்து பண்ணலாம். இந்த ஜாப்க்கு மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவரால் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க.
நீங்கள் இந்த பேக்கிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது ஒன் மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஒன் மந்தில் நீங்கள் 3000 பாக்ஸஸ் பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் குறைஞ்சது 3000 பாக்ஸஸ் ஆகுது பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். எல்லாருமே இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஜாப்பில் விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க.